இன்னைக்கு முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கு எங்கால போனாலும் எங்கால திரும்பினாலும் சோதனையான காலம். இந்த காலத்துல புரட்சிகளை உண்டாக்கி எதுவும் சாத்தியப்படுற செய்தி இல்ல. புகாரி ஷரீப்ல ஹதீஸ் பதிவாது நபியல சலாத் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லா, இதா தாஹரத்தில் ஃபிதன், ஃபித்னாக்கள் மேலோங்கிட்டா எங்கட தலைவர்கள் எங்கட அரசர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வாங்கடா, நாங்க என்ன செய்யறது? சொன்னாங்க, இஸ்பிரு வலா தனஸஹூஹும், நீங்க பொறுமையா இருங்க, அவங்களுக்கு முரண்படாதீங்க. மாமின் ஆமின் இல்ல பஅதஹு ஷர்ரும் மின், ஒவ்வொரு வருஷத்துக்கும் பின்னால வரக்கூடிய அடுத்த வருஷம் அதை விட கெட்ட வருஷமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது வரைக்கும் அல்லாஹ்வை சந்திப்போமோ அது வரைக்கும் இப்படியான நிலைமை தான் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு யாராவது கொடி தூக்கி ஹிலாபத் உண்டாக போறோம் என்று முன்னால நிக்கிறான்டா, அவனை யூதன் வழினா டாக்டர் அர்த்தம். எப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவாங்களோ அதுக்குரிய முயற்சி ஆரம்பமாகும். 3 வருஷ காலமா யுத்தம் செய்வாங்க ஹிலாபத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. யாஜூஜ் மாஜூஜோட யுத்தம் செய்ய மாட்டாங்க, யூதர்களோட யுத்தம் செய்ய மாட்டாங்க. யாரோட யுத்தம் செய்வாங்கண்டா, எந்த அநியாயக்காரர்கள் ஹிலாபத்துல இருந்து இஸ்லாமிய பூமிய பிரிச்சு துண்டு துண்டாக்கினாங்களோ அந்த அநியாயக்காரர்களோட யுத்தம் செய்வாங்க. இந்த சவுதி கவர்மெண்டோட யுத்தம் நடக்கும், இந்த குவைட் கவர்மெண்டோட, இந்த துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான் கவர்மெண்டோட யுத்தம் நடக்கும். சலாத்துடைய காலம் திரும்ப கிலாபத்து உண்டாக்குறதுக்காக வேண்டி, திரும்ப ஒரே கொடிக்கு கீழால முஸ்லிம்கள் ஒன்று சேர்றதுக்காக வேண்டி மறந்துடுவானோ. யாஜூஜ் மாஜூஜோட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யுத்தம் செய்ய மாட்டாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, யாஜூஜ் மாஜூஜ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட மூமின்களை விரட்டி வருவாங்க. அவங்க போய் தூருடைய மலை அடிவாரத்துல ஒதுங்கி கொள்வாங்க. அங்க யாஜூஜ் மாஜூஜ் நுழைய முடியாது. அந்த இடத்துல சொல்லுவாங்க, கத்தல்னா அல்லல் ஆரத், நாங்க பூமியில் உள்ள எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோம், இந்த வானத்துக்கு அம்பெய்றோம் என்று அம்பெய்வோம். அதுல இருந்து நெருப்பு தோய்ந்தது, அதாவது ரத்தம் தோய்ந்தது, அது திரும்பி வரும். அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நாங்க வானத்தில் உள்ளவங்களையும் கொலை செஞ்சிட்டோம். அல்லாஹ் தஆலா இவங்களோட பிடரிகள்ல ஒரு கிருமி உருவாக்குவான், அதன் மூலமா தான் இவங்க செத்து மடிவாங்க. இது சாயி முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ். செலவங்க சொல்றாங்க, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பொறுத்தானா யாஜூஜ் மாஜூஜ் வெளியாகுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், அவங்க எல்லா இடத்துலயும் நஸ்லாக பரவுவாங்க. நஸ்லண்டா என்ன, பிச்சலம் பிச்சலமா இவங்க உருவாகுவாங்க. நான் கேக்குறேன், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னால இவங்க வெளிப்பட்டா பிச்சலமா பெறுகிறது எப்ப? ராஜூஜ் மாஜூஜுடைய வெற்றிக்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில 40 வருஷம் ஆட்சி செய்வாங்க. நான் கேக்குறேன், அந்த சொச்ச காலத்துக்குள்ளால இவங்க நஸ்லாக பிச்சலங்களாக பூமியில பரவுவாங்க. எல்லா இடத்துலயும் இவங்களோட ஆதிக்கம் உண்டாகும் என்று குர்ஆன் சொல்லுது. அது அந்த ஷார்ட் பீரியட்ல நடக்குமா? அதனால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யுத்தம் செய்வாங்க கிலாபத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. அதுக்கு தான் ஐயாமுல் கிலாபாண்டு திரும்பவும் பேர் இருக்குது. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், சும்ம தகூனு கிலாபத்தவ ரஹ்மா, பின்னால கிலாபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தா திரும்ப உண்டாகும். அது வரைக்கும் உள்ள காலம், நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துல நாங்க யூதர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால வேலை பார்த்து தாவத் செஞ்சோம் என்று யாரும் நினைக்கவானோ, யூதனுக்கு பண்பாண்டி போட்டுட்டு சதக்காண்டு பயன் செய்யறாங்க. என்ன அநியாயம் இது? யூதனுடைய வித்தம் முளைக்க வைக்க வைக்கிறதுக்காக வேண்டி பண்பாண்டி போட்டு பயன் செய்யறாங்க சதக்காவா? முஸ்லிம்கள்ட மூமின்கள்ட கல்லிய நாசமாக்கவான யாரும் இந்த ஜமான யார் விலங்கல்லையோ, எந்த ஆலிம் விலங்கல்லையோ உம்மத்தை மிஸ்கைட் பண்ணுவாங்க. உம்மத்தை வலிக்கேட்டுல வழி நடாத்தி போட்டு நினைப்பாங்க பெரிய நேர்வழியில் உள்ள ஆட்கள் என்று. ஜமானுக்குரிய சுன்னா விளங்கப்பட வேண்டியது மறந்துடுவானா?